ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் ஃபிலிம் வீல். போன வீடியோவில் பேட்டக்காளி எபிசோட் 3 & 4 பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க அதை செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம டைரக்டாக எபிசோட் 5 & 6 பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்லேயே காளியை காமிக்கிறாங்க. வாடியில் ஜெயிச்ச காளை அங்கிருந்து தெரிச்சு ஓடி எங்கேயோ காணாமல் போயிடுது. ஃபாலோ பண்ணி போனவங்களும் அதை பிடிக்க முடியல. தேன்மொழியோட அண்ணன் ஜெயவேலும் அவங்க பசங்களை திட்டிகிட்டு இருக்காங்க. என்னன்னா, மாடு விட்டால் மாடு பின்னாடி போகாமல் மாடு பிடிக்க வந்தவங்ககிட்ட போய் வம்பு இழுத்துருந்தா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் காளை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, ஆனால் காளை எங்கேயுமே காணும். தேன்மொழியும் ஜெயவேலும் சாப்பிடாமல் ரொம்ப கவலையில் இருக்காங்க. இப்போ தான் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் பேர் பார்த்திபன். இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியே நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஊருக்குள்ளே ஃபங்க்ஷனில் மேரேஜில் அந்த மாதிரி இடத்துல போய் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இவர் இப்போ தூங்கிட்டு இருக்காரு. முடிச்சு பார்த்தா காளி மூஞ்சிக்கு முன்னாடி நின்று பயமுறுத்திட்டு இருக்கான். இவர் பயந்துட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே ஏறி கொண்டுறாரு. கீழே இறங்கினாலே காளி முட்டை வரான். ஸோ அவர் பயந்துட்டு மரத்து மேலே கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் காளியோட உடம்புல ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணால் தேன்மொழி தான் அட்டன் பண்ணுறா. உங்கள் மாடு இங்கே தான் இருக்கு, நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் ரொம்ப பயத்தில் சொல்கிறாரு. தேன்மொழியும் கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறோம். தேன்மொழியை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பார்த்திபனுக்கு இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதுன்னு. அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஒன்றா படிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தேன்மொழியை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான் பார்த்திபன். அது தேன்மொழிக்கே தெரியாமல் 90s கிட் லவ் போல் இருக்கு. அப்புறம் நான் உன்னை ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ தேன்மொழி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காளியை கூப்பிட்டு கிளம்பிடுறான். பார்த்திபன் வெளியூர்லேருந்து இப்போ தான் மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கு இங்கே வந்திருக்காங்க. ஸோ இத்தனை நாள் அவன் அந்த ஊரில் இல்லை. அதுக்கப்புறம் வீரசேகரன் ஜெயவேலை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுகிறான். அப்போது காளி எனக்கு கொடுத்துரு, நான் எவ்வளோ வேணால் காசு தரேன்னு சொல்கிறான். அவன் 7 லட்சம் வரைக்கும் ஆஃபர் பண்ணி கூட அந்த மாட்டை தரமாட்டேன்னு சொல்லிடுறான். அந்த மாட்டை அவங்க அண்ணனாக பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் அது தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாடு. இவன் எப்படின்னா சம்பாரிச்ச காசை பொண்டாட்டிக்கிட்ட கூட கொடுக்க மாட்டான், தங்கச்சிக்கிட்ட தான் வந்து கொடுப்பான். அந்தளவுக்கு தங்கச்சி மேலே பாசம். ஸோ தங்கச்சிக்கு பிடிச்ச மாட்டை பண்ணையார்கிட்ட கூட அவன் தரமாட்டேன்னு சொல்லிடுறான். தேன்மொழி கிட்டிருந்து பார்த்திபனுக்கு கால் வருது. ஆனால் பேசுறது ஜெயவேல் தான். அவனை விருந்து கூப்பிடுறாங்க. பார்த்திபனும் விருந்துக்கு கிளம்பி போகிறான், சாப்பிட்றான். அதுக்கப்புறம் தேன்மொழி கிட்ட நம்ம சின்ன வயசில் ஒன்றா படிச்செல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டு ஞாபகப்படுத்துறான். அப்போ தாங்க அவர் அசிங்கமாக போச்சு. ஏ பயந்தாக்குழி பார்த்திபன் நீ அப்படின்னு கேட்டுறான். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த விருந்து அப்படின்னு தேன்மொழிகிட்ட கேட்கும்போது வாடியில் கால் ஜெயிச்சிட்டான் அதுக்கு தான் இந்த விருந்துன்னு சொல்கிறான். அப்போது அன்னைக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி கூட்டு போனேன் அந்த காளையா அப்படின்னு கேட்டானே தேன்மொழி கோவம் வந்துருந்து. என்னோட காளையோட கொம்பையாச்சும் உன்னால் தொட முடியுமான்னு கேட்குறா. அவனும் அதுக்கு என்ன அசால்ட தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொட போகிறான். ஆனால் அவனால் தொடவே முடியல, அது சீருது. இவனை கீழே விழுந்துடுறான். ஒரு நாள் தேன்மொழி வீட்டில் இருக்கிறவங்களாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திபன் லோக்கல் சேனலில் ஒரு காமெடி சொல்கிறான். என்னன்னா காது குத்துனதுக்கு விருந்து வைப்பாங்க, ஆனால் மாடு குத்துனதுக்கு விருந்து வைப்பாங்களா? வச்சாங்களே அங்கே மாடு கிட்ட குத்து வாங்கினவன் ஆஸ்பத்திரியில் தையல் போட்டு படுத்திருப்பான், இவங்க அதே இடத்துல விருந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஜோக் சொல்லிடுறான். இதை கேட்ட தேன்மொழி அவன் மேலே செம்ம கோவப்பட்டு அவட ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ உடனே பார்த்திபனுக்கு ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து கால் பண்ணி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும், வந்து ஜோக் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து அமௌண்ட்டெல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணுறா. என்னென்னா தேன்மொழிக்கு வேற ஒரு மேரேஜுக்காக இன்விடேஷன் வந்திருக்கும். அந்த இன்விடேஷனை பார்த்து அந்த அட்ரஸ்ஸு டைமிங்லாம் சொல்லிடுறான். பார்த்திபன் ஓகே ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த டைமுக்கு மேரேஜ் ஹாலுக்கு வந்துடுறான். அங்கே வந்து பார்த்திபன் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறான், இந்த மாதிரி ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணாங்களா, யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க. யாரோ வேணே கால் பண்ணி இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திபனுக்கு இப்போ தான் தெரியுது. அங்கேருந்து தேன்மொழி ஐயோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திபன் ஏமாந்தாலும் அந்த இடத்துல ஸ்டேஜில் பாட்டு படிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இவன் போய் ஒரு சின்ன காமெடியெல்லாம் சொல்லி எல்லாத்தோட கைத்தட்டும் வாங்கிடுறான் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ண தேன்மொழி பார்த்திபன்கிட்ட போய் இதெல்லாம் நான் தான் பண்ணேன், அன்றைக்கி நீ வாடி வேதசல் பற்றி அப்படி காமெடி பண்ணல, அதனால தான் கோவம் வந்து நான் இப்படி பண்ணேன் சாரி அப்படின்னு சொல்கிறான். இவனை வந்து நான் தப்பாக பேசியிருந்தேன் சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்களுக்கு ஜல்லிக்கட்டானா அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது தான் தேன்மொழி என்ன சொல்கிறான், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவன் ஜல்லிக்கட்டில் என்னோடய காலை அடைக்கிருக்கணும், அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்திபனும் வந்து இந்த காலத்தில் இப்படி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த காலை அடக்கினா என்னை நீ கல்யாணம் பண்ணிக்குவே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது காலை அடக்கினா மட்டும் போதுமா, மனசுக்கு பிடிக்க வேணாமான்னு சொல்லி தேன்மொழி கேட்குறான். அப்புறம் தேன்மொழி முதல்ல காலை எடுக்குங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்திபன் சின்சியராக தேன்மொழியை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தேன்மொழி பின்னாடியே சுற்றி ப்ரப்போஸ் பண்ணுறான் பார்த்திபன், ஆனால் தேன்மொழி துரத்தி விட்டுறான். இதுக்கிடையில் வீரசேகரனும் மாமாவும் தண்ணியை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. காளி வாடியில் ஆடின ஆட்டத்தை வீரசேகரனால் மறக்கவே முடியல. எப்படியாச்சும் அவன் அந்த காளையை வந்து வாங்கி அவன் பேரில் அந்த காளை விடணும், அந்த காளை முத்தையா பசங்களை குத்தி கிழிக்கணும், அது மைக்கில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரசேகரன் சொல்கிறான். இதை கேட்ட அவன் மாமா என்ன பண்ணுறது, ஜெயவேல் தான் மாட்டை தரவே மாட்டேறானே, மறுபடியும் போய் நம்ம போய் கேட்டு அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான், நம்ம ஸ்டேட்டஸ்க்கே அது அசிங்கமாக போயிருன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த மாட்டு நல்லா ஆடுறதால தான் பிரச்சனை, அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆட்டத்தில் காலி பண்ணிட்டா அவன் அந்த மாட்டை எப்படியும் கொடுத்துருவான், அப்போ நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாமா ஒரு பிளான் பண்ணுறான். இதை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டு வீரசேகரனை சமாதானப்படுத்துகிறான். அவனும் பிளான் போடுறான். அந்த பிளான் என்னென்னா, நம்மூர் வேடிக்கையில் அந்த மாட்டோட பெர்ஃபார்மன்ஸை காலி பண்ணிடலாம், இதுக்காக ஜெயவேல் வீட்டுக்கு போய் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஜெயவேல் சம்மதிக்கலை, ஏன்னா மாடு இப்போ தான் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு, அதுக்குள்ளே இன்னொரு ஆட்டமானு யோசிக்கிறான். ஆனால் பெரியசாமி அதையதையும் பேசி சம்மதிக்க வைக்கிறான்.
இப்போதான் ஒரு மூணு விஷயத்த பேரலலா காமிக்கிறாங்க, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல்ல காளியோட பெர்ஃபார்மன்ஸை காலி பண்ணுறக்காக பெரியசாமி போட்ட பிளான் இது. என்னென்னா, ஏன்னா காளி அந்த வார்டில் என்ட்ரி ஆகிற இடத்துல ஒரு சின்ன குழி தோண்டி அந்த இடத்துல ஒரு பன்னி கொண்டு அதோட ரத்தத்தை அந்த இடத்துல விட்டு மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. இது எந்த விதத்தில் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, இது அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜெயவேலம் பசங்களோ காளிக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை காமிக்கிறாங்க. மூணாவது முத்தையன் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அவர் சொல்கிற மாதிரியே நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். வார்டில் நிற்கிற மாடு உத்துகவனி, ஒரு அடி பின்னாடி தள்ளி வச்சு பாஞ்சு வந்தால் அது போக்கு மாடு, அது பாயிற நேரத்தில் அது கூட ஓடி போய் பிடி. எகிற மாடாக இருந்தால் கட்ட பக்கத்தில் நிற்காத, அது எகிரி விழுகிற இடத்துல அதை ஏறி பிடி. சுத்து மாடா, உள்வட்டமாக சுற்றுற மாடாக இருந்தால் கால் ரெண்டி உள்ளே விட்டு கழுத்தோட சேர்த்து திமிழ பிடி. வெளிவட்டமாக சுற்றுற மாடா, உன் உடம்போட சேர்த்து பிடி, அப்போ தான் பிடி கிடைக்கும், அப்போ தான் மாடு உன்னை வளட்டி விடாமல் இருக்கும். இடது பக்கம் பாயிற மாடா, வலது பக்கம் நின்று பிடி. வலது பக்கம் பாயிற மாடா, இடது பக்கம் நின்று பிடி. உனக்கும் மாடுக்கும் இருக்கிறது ஒரே நொடி தான். அந்த ஒரு நொடியில் நீ ஜெயிக்க போகிறியா இல்லை மாடு ஜெயிக்க போகுதாங்கிறது தான் கணக்கு. இந்த மாதிரி அவர் பயங்கரமாக மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து ட்ரெயின் பண்ணுறாரு. பட் இது நான் சரியாக சொல்லலைன்னா கோச்சிக்காதீங்க, ஆனால் பார்க்கும்போது அது சூப்பராக இருந்தது. இதோட அந்த எபிசோட் முடியுது. வழக்கம் போல் அடுத்த எபிசோடுக்கு ஒரு லீடப்பும் கொடுக்குறாங்க. பட் நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம இதில் பார்க்கறனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். எபிசோட் சிக்ஸோட ஸ்டார்டிங்லேயே மீனாட்சி தன்னோட பையன் பாலாவை தேடிக்கிட்டு இருக்கா. பாலா பெரிய பண்ணையார் கூட தூங்கிக்கிட்டு இருக்கான். மீனாட்சி பாலாவை சத்தமே இல்லாமல் தூக்கிட்டு போயிடுறா. அப்போ பெரிய பண்ணையர் எந்திரிச்சிட்டு யார் யாருன்னு கேட்குறாங்க, ஆனால் யாருமே பதில் சொல்லலை. அப்போது பெரிய பண்ணையார் பாலாவோட பொம்மை எடுத்து அதோட கழுத்தை நெரிக்கிறாரு. இது அவர் பாலா மேலே வச்சிருக்கிற கொலை வெறியை காமிக்குது. அப்புறம் மீனாட்சி பாலா கிட்டே அந்த ரூம்க்கெல்லாம் போகக்கூடாது, அங்கே போனால் ஒரு பூதருக்கு உன்னை அதை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறா. இப்போது பார்த்திபன் ஜல்லிக்கட்டு கிளம்பிகிட்டு இருக்கான். இதை பார்த்து அவன் தங்கச்சி உனக்கு மாடுனால பயம் தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா. ஆனால் பார்த்திபன் அது போன மாதம், நான் சொல்கிறேன் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு கிளம்புறான். இது எந்த ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் ஒரு பண்ணியை பொதுச்சு வச்சாங்க பார்த்தீங்களா, அதே ஜல்லிக்கட்டு தான். இங்கே என்ன நடக்குதுன்னா, எந்த மாடுமே வந்துட்டு தைரியமாக வெளியே வர மாட்டேங்குது. அது பதுங்கி பதுங்கி நின்று நின்று ஸ்டாப் ஆகி மெதுவாக தான் வருது. ஸோ மாடுபிடி வீரர்கள் ஈஸியாக அந்த மாட்டை பிடிச்சிடுறாங்க. வர மாடு எல்லாமே பிடிமாடாகிடுது. அவங்களுக்குமே சரியான சந்தேகம், என்ன மாடு எல்லாமே பிடிமாடாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இருக்கிற வீரசேகரனும் அவன் மாமாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மேலே நின்றுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பேட்டைக்காலிக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அவன் வந்து சூப்பராக ஜெயிச்சுட்டு போயிடுறான். இதை வேடிக்கை பார்த்த பார்த்திபனும் ஷாக்காகி நிற்கிறான், பேட்டைக்காலி இப்பேற்பட்ட மாடான்னு. இதுக்கடியில் முத்தையோட பசங்களுக்கும் மாடு விட்ட ஊர்க்கார பசங்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகுது, அது சண்டையாக மாறுது. அதுக்கப்புறம் முத்தையா பசங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க, இவங்க துரத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது பைக்கில் வர பார்த்திபன் முத்தையோட ரெண்டு பசங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். என்னாச்சுன்னு பார்த்திபன் அந்த பசங்கிட்ட விசாரிக்கவும், நாங்கள் முள்ளையூர் பசங்க, ஒரு மாட்டுக்கு ஸ்கெட்சை போட்டோம், அது அந்த மாட்டுக்காரங்களுக்கு பிடிக்காமல் எங்களை வெட்ட வரானுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திபனும் அந்த பசங்களும் நல்லா பேசி க்ளோஸ் ஆகிக்கிறாங்க, ஏன்னா ஒரே ஊருக்காரங்க, ஒரே குலதெய்வம் அப்படின்னு சொல்லி க்ளோஸாக பேசிக்கிறாங்க. அப்புறம் முத்தையாவோட கனவில் பத்ரகாளி நின்று ஆடுற மாதிரியும் பேட்டைக்காளி ஜல்லிக்கட்டில் இருக்கிற மாதிரியும் ஒரு பயங்கரமான கனவு வருது. அதுக்கப்புறம் ஒரு பயந்து எந்திரிச்சு கருப்பசாமி கிட்டே குறி கேட்க போகிறாரு. இப்போது குறியல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தலைவர் மாடு தன் கூட்டத்தை நாய் நெறி சீண்டாமல் காவல் காத்தும் திசை மாறி போகாமல் வழிகாட்டியும் ஒரு ராஜாவாக இருந்திருக்கு. அந்த ராஜாவோட தலைச்சம்புள், அதாவது பையன்தான் பேட்டைக்காளி. அது கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது ஆற்ற கடக்கும்போது அடிச்சுட்டு போயிருச்சு, அதோட தலை மேலே காளி ஆடுது, அது ரொம்ப மூர்க்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மூணு மாதம் கழித்து மகமாயோட கருணை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கடையில் பார்த்திபா மாமா கொடக்கம் தண்ணி போட்டு அழுதுகிட்டு இருக்கான், ஏன்னா பேட்டைக்காளி பார்த்துட்டேன்ல, அந்த மாட்டை எப்படி அடக்கிறது, அதை அடக்கினா தான் தேன்மொழி கல்யாணம் பண்ணி முடியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக தேன்மொழி கால் பண்ணுறா, ஆனால் பார்த்திபா ஃபோனை அட்டன் பண்ணல. தேன்மொழிக்கு பார்த்திபன் மேலே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வருது. அவனோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பட் அவனை கால் பண்ணால் அவன் எடுக்கவே மாட்டேறான். பார்த்திபனும் தனியாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவன் மாடு அடக்குனா தான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொன்னதை அவன் நினச்சி நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் தேன்மொழியோட அண்ணன் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கான், நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து பார்க்க சொல்கிறான். ஆனால் தேன்மொழி எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் என்னோட காளியை அடக்குனவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எனக்காக உயிரை கூட மதிக்காமல் காளி முன்னாடி பாயறவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை எதை காட்டுதுன்னா, அவன் இந்த விஷயத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்கா அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இப்போ தான் வீரசேகரனை காமிக்கிறாங்க, அவன் மாமா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். பணம் இருக்குது, புகழ் இருக்குது, ஆனால் மனசில் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறான். ஏன்னா ஒரே ஒரு மாட்டை வச்சுட்டு அந்த ஜெயவேல் பையன் எல்லா மரியாதையும் அவனே தட்டிட்டு போயிட்டான். ஒரு மாட்டை அவன் கையில் அவுத்தாதான் அந்த மாடு நல்லா வரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான். எல்லா வேடிக்கைக்கும் அவனை கூப்பிட்டு மரியாதை பண்ணுறாங்க. அவன் ஊருக்குள்ளே ஒரு ஸ்டாராகவே ஆகிட்டான். ஆனால் இதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வீரசேகரன் புலம்புறான். இதை கேட்ட அவன் மாமா பண்ணியை அந்த இடத்துல புதைச்சா மாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் போயிடும்னு நினச்சான். ஆனால் அன்னைக்கு சரியான மாடுபிடி வீரர்கள் இல்லை, அதனால தான் பேட்டைக்காளி ஆடித்தான் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரு நல்ல மாடுபிடி வீரனை தேடி போகிறான்.
அவன் மாரின் ஒருத்தனை ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறான். இந்த மாரி யாருன்னா ஜல்லிக்கட்டில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல் செலவையெல்லாம் பெரியசாமியை ஏற்றுக்கிட்டு அவனை ரெடி பண்ணி வீரசேகரன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். இதுக்காக மாரி வீரசேகரனுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கான். வீரசேகரனும் அவனை லைட்டாக மண்டை கழுவி, என்னோடய ரைஸ் மில்லே நீ வேலை செய்ய, எனக்காக நீ ஒரு மாடு பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். தேன்மொழி கோயில் இருக்கும்போது பார்த்திபன் அவளை வந்து மீட் பண்ணுறான். ஆனால் தேன்மொழி கால் பண்ணப்போ பார்த்திபன் எடுக்கலைன்னு அவள் ரொம்ப கோபமாகவே இருக்கா. அப்போ பார்த்திபன், நான் ஜல்லிக்கட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன், அதனால தான் ஃபோனை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டான். இதை கேட்ட தேன்மொழி ரொம்பவே சந்தோஷப்பட்டு சமாதானமாயிடுறா. அப்புறம் பார்த்திபன் சொன்ன பொய்யை உண்மையாக்குறக்காக ஜல்லிக்கட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு நினைக்கிறான். இதுக்காக ஆல்ரெடி அவனுக்கு பழக்கமான குணாவை போய் மீட் பண்ணுறான். அவங்ககிட்ட தேன்மொழியோட லவ் மேட்டரும் அவரோட காலை அடக்குனாதான் அவள் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னதெல்லாம் சொல்கிறான். அது எந்த மாடுன்னு விசாரிக்கிறான். அது பேட்டைக்காலின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது மர்டன் மாடு, அதெல்லாம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். சரி, என்னதான் இருந்தாலும் லவ் மேட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலான்ட்டு குணா ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்திபன்கிட்ட பிடிக்க சொல்கிறான். ஆனால் அந்த கண்ணுக்குட்டி கூட பிடிக்க முடியாமல் பார்த்திபன் கீழே விழுந்துடுறான். சரி, டைரெக்டாக பேட்டைக்காளி பிடிக்க முடியாது, ஒரு குறுக்கோழி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியோட துப்பட்டாவை எப்படியோ திருடி அந்த துப்பட்டாவை அவன் கையில் கட்டிட்டு அந்த மாட்டுக்கு முன்னாடி போய் நின்னா அந்த மாடு அடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேட்டைக்காளி தேன்மொழிக்கு அடங்கி போகும். அந்த தேன்மொழியோட வாசம் அவள் துப்பட்டால் இருக்கிறனால அந்த காலை பார்த்திபனுக்கும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜல்லிக்கட்டு நடக்குது. பேட்டைக்காளி வரக்கு முன்னாடி வீரசேகரனோட ஆள் மாறி வந்து அதை பிடிக்கிறதுக்காக கட்டை கட்ட போகிறான். ஆனால் முத்தையோட பசங்களுக்கும் மாறிக்கு ஒரு சின்ன தகராறாகி மாறி அங்கேருந்து துரத்திடுறாங்க. குணாவும் பார்த்திபனை கட்டை கட்ட கூட்டு வந்து நிப்பாட்டுறான். பார்த்திபன் தேன்மொழியோட துப்பட்டாவை கழுத்தில் சுற்றிட்டு நின்றுருக்கான். பக்கம்போல் ஆக்ரோஷமாக இல்லாமல் காளி தேன்மொழியோட வாசம் அங்கே வந்தனால அமைதியாக வெளியே வர்றான். இதனால் பார்த்திபன் ஈஸியாக காளியை பிடிச்சிட்றான். காளி முதல் முறையாக ஒரு பிடிமாடாக மாறுது. எல்லாத்துக்கும் பெரிய ஷாக்கு. வீரசேகரனும் அங்கே ரொம்பவே ஆச்சரியத்தில் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது, எங்கள் மாட்டையே பிடிக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவேலோட பசங்க கத்தி எடுத்து பார்த்திபனை குத்திடுறாங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. வழக்கம் போலவே அடுத்த எபிசோடுக்கு சூப்பராக ஒரு லீடப்பும் கொடுக்குறாங்க. அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம், அடுத்த வீடியோலேயே அதை பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஃபிலிம் வில் டேக் கேர். பாய். ஃபாலோ திஸ் சேனல் ஃபார் மோர் ரிவ்யூஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸ். ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.